இது நம்ம டிகே சேனல் இன்னைக்கு நாம என்ன செய்ய போறோம்னா மட்டன் பிரியாணி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மட்டன் 1 கிலோ சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் குக்கர் வச்சி 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கங்க ஒரு ஸ்பூன் நெய் ஊத்திக்கங்க பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரியாணி எல்லாம் போட்டுக்கங்க கட் பண்ணி வச்ச ரெண்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் பிரவுன் கலர்ல வர வரைக்கும் வதக்கிக்கங்க பிரவுன் கலர்ல வெங்காயம் வதங்கினா தான் பிரியாணி டேஸ்டா இருக்கும் பச்சை மிளகாய் மூணு கட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம் கறிவேப்பிலை சிறிதளவு நல்லா வதக்கிக்கங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்குங்க தக்காளி ரெண்டு அரைச்சது ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க தக்காளி நல்லா வதங்கிருச்சு புதினா தழை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க 5 தூள் 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் 1 ஸ்பூன் ஒரு ஸ்பூன் கறி மசாலா பொடி கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் பிரியாணி தூள் 2 ஸ்பூன் இப்போ வதக்கிக்கங்க தயிர் 1 கப் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் எதுக்கு ஆட் பண்ணுனா கறி சாஃப்ட்டா வரதுக்கு இப்போ மட்டன் ஆட் பண்ணிக்கலாம் மட்டன் நல்லா வதக்குங்க வணக்கிட்டாங்க தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி வணக்குங்க மிக்ஸ் பண்ணுங்க இப்ப கறி வெந்துருச்சு 2 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி ஊத்திக்கலாம் மிக்ஸ் பண்ணுங்க தண்ணி கொதிச்சிருச்சு அரிசி ஆட் பண்ணிக்கலாம் அரிசியை நல்லா கலந்துக்கங்க குக்கரை மூடி போட்டு 2 விசில் வந்து வெட்டி இறக்கிக்கலாம் கொத்தமல்லி தழை போட்டு கலரிக்காங்க நம்மளுடைய சுவையான மட்டன் பிரியாணி ரெடி மறக்காம எல்லாரும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்